எல்லோரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டேன். கேப்டன் பாணியில் அசைமை தூக்கி அடித்து ஏடிக்கே. 67 நாளில் நடந்தது என்ன? வெகுண்டெழுந்த இலங்கை ஏடிக்கே செய்த செயல் இந்த வாரம் வெளியேறுவாரா? பிக்பாஸ் அசிமின் சொந்த தம்பியை பார்த்திருக்கின்றீர்களா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்த பிக்பாஸ், தனராஜ்மி செய்ததை நான் பண்ணக்கூடாது, அப்படி நான் வளரல்ல. முக்கிய டாஸ்க் குறித்து வெளிப்படையாக பேசுகிறாம். முட்டாள்தனமான முடிவு. என் பையனுக்கு தற்போது 8 வயசு. முதன்முறையாக மனம் திறந்த போட்டியாளர். என்னடா நடக்குது இங்க? அசிம் மீது ஏறி யானை சவாரி செய்யும் மைனா நந்தினி, மோசமாக கலாய்த்து வரும் ரசிகர்கள். நாமினேஷன் ஃப்ரீ சோனில் நுழைபவர்கள் பெயரை அறிவித்த பிக்பாஸ் தனியாக புலம்பும் தனம். பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில வாரங்களில் இறுதி கட்டத்தை எட்டிவிடும். தற்போது 10வது வாரத்தின் இறுதி பகுதியில் இருக்கும் பிக்பாஸ் சீசன் 6 யார் எவிக்சன் செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த வாரம் நடைபெறும் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்ற டாஸ்க் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த டாஸ்க் ஆரம்பம் முதலே 2 குழுவாக பிரிந்து விளையாடும் போட்டியாளர்கள் அடிக்கடி வார்த்தை மோதலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் 67 நாளில் நடந்தது என்ன என்று பார்ப்போம். அதாவது வீட்டில் யார் 3 பேர் இறுதி போட்டிக்கு வருவார்கள் என்ற டாஸ்குடன் தான் முதல் நாள் முடிவடைந்தது. அந்த டாஸ்குடன் மீண்டும் ஆரம்பமாகியது. இதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்ற டாஸ்க் ஆரம்பமாகியது. அதில் ஏஞ்சலாக இருக்கும் கதிரை நரகத்தில் இருக்கும் ஷிவின் பாதுகாத்து கொண்டிருந்தார். இதனால் அஷிம் ஷிவினை கலாய்க்க இவரை தொடர்ந்து விக்ரமன் மற்றும் ஜனனி ஆகியோரும் ஷிவினை குற்றம் சாட்டி இருந்தார்கள். தொடர்ந்து ஜனனிக்கும் ஷிவினுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து ஜனனி தான் சொர்க்கவாசலின் ஊடாக போகாமல் அமுதவாணனை அனுப்பியிருந்தார். இதனால் கடுப்பான ஷிவின் மற்றும் தனலட்சுமி ஆகியோர் ஜனனிக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தனர். தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் தனலட்சுமி, கேம் நல்லா போயிட்டு இருக்கு, அசிம் இன்னும் விளையாட ஆரம்பிக்கல, அவர் விளையாட ஆரம்பிச்சா எல்லோரும் மெடிக்கல் ரூமுக்குள்ள தான் போகணும் போல என்று கூறுகின்றார். இதனை கேட்ட அசிம் தனலட்சுமி கலாய்க்கின்றார். இதன் பின்னர் அதில் சொர்க்கத்தில் இருக்கும் ஏடிகேவை நரகத்திற்கு அழைக்கலாம் என அசிமும் ஷிவினும் முடிவு செய்கின்றனர். இதனால் ஏடிகேவுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லை என அசிமும் ஷிவினும் கூற அதனை ஏற்றுக்கொள்ளாத ஏடிகே அசிமுடன் சண்டையிடுகிறார். அப்போது ஏடிகே சொன்னதை கேட்டு அசிம் சிரித்ததால் கடுப்பான ஏடிகே சிரித்தால் அசிங்கமா கேள்வி கேட்பேன் என சிரினார். இதனால் கடுப்பான அசிம், நீ எப்படி என்ன அசிங்கமா கேட்பேன்னு சொல்லுவ என ஏடிகேவிடம் எகிருகிறார். தொடர்ந்து விக்ரமனிடம் ஏடிகே எமோஷனலாக பேசுகிறார். இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது. எவிக்ஷன் பட்டியலில் வரும் போட்டியாளர்கள் மக்களின் வாக்குகள் அடிப்படையில் எலிமினேட் செய்யப்படுவார்கள். இதன்படி பிக்பாஸ் சீசன் 6 கலந்து கொண்ட 21 போட்டியாளர்களில் சுமார் 10 போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக அசிம் மற்றும் ஏடிகேயின் சண்டைகள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. மேலும் ஏடிகே அசிமின் மீது அதிக கோபம் கொண்டு அடிக்கடி அசிமை நாமினேட் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து இந்த வாரத்திற்கான டாஸ்கில் அசிம் நரகத்திலும் ஏடிகே சொர்க்கத்திலும் இருந்து வருகிறார்கள். இதனால் ஒருவரை நரகத்திற்கு தெரிவு செய்ய வேண்டும். இதற்காக போட்டியாளர்கள் ஏடிகேவை தெரிவு செய்தார்கள். தொடர்ந்து இதனை ஏற்க மறுத்த அசிமிடம் ஏடிகே கடுமையாக சண்டையிட்டு வருகிறார். வீட்டில் முக்கிய போட்டியாளராக கலந்து கொண்டிருப்பவர்தான் அசிம். இவர் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பலராலும் விமர்சிக்கப்பட்டாலும் தொடர்ந்து விளையாடி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கின்றார். இந்த நிலையில் தனது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார். இவருக்கு அசிமின் தம்பியும் நண்பர்களும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இதனை பிக்பாஸ் அசிமுக்கு சர்ப்ரைஸாக ஒளிபரப்பு செய்தார். இது குறித்த வீடியோ தற்போது ஒளிபரப்பாகி வருவதை காணலாம். பிக்பாஸ் வீட்டிலிருந்து சமீபத்தில் வெளியான ராம் பிரபல சேனலுக்கு பிரத்யேக பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். இதில் பிக்பாஸ் போட்டியாளர்கள் குறித்தும் தனது கேம் குறித்தும் பல சுவாரஸ்ய கருத்துக்களை ராம் பகிர்ந்து கொண்டுள்ளார். பொம்மை டாஸ்கில் தனலட்சுமியிடம் தள்ளிவிட மாட்டேன் என எச்சரித்தது தொடர்பாக சில கருத்துக்களை ராம் குறிப்பிட்டிருந்தார். பிக்பாஸ் வீட்டுக்குள் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருப்பதாக பேசிய ராம் பொம்மை டாஸ்கில் நடந்த சம்பவம் குறித்து தற்போது விளக்கம் அளித்துள்ளார். அதாவது என்னோட உயரத்துக்கும் வெயிட்டுக்கும் அவங்களோட உயரத்துக்கும் வெயிட்டுக்கும் கண்டிப்பா என்னோட பவர் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நம்மளை படைச்ச விதம் அப்படி. மனசளவிலையும் உடம்பளவிலையும் தனலட்சுமி ரொம்ப வலிமையானவங்க தான். ஆனா அந்த பொம்மை டாஸ்க்ல கதவுக்கு முன்னாடி நின்ன தனலட்சுமி எல்லாரையும் கையை பிடிச்சி தள்ளிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட இதை எனக்கு பண்றதுக்கு டைம் ஆகாது, ஆனா அதை நான் பண்ண மாட்டேன், ஏனென்றா என் வீட்டுல பொண்ணுங்களை அப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி வளர்க்கல, அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன், இதை அட்வான்டேஜா எடுத்துக்காதன்னு தான் தனங்கிட்ட சொன்னேன். இதை நான் ஒரு பொண்ணை தள்ளிவிட்டு இருந்தா கண்டிப்பா அது தப்பா இருக்கும், ஏன்னா ஒரு பொண்ணை நம்ம பிசிக்கலா வேதனைப்படுத்தவே கூடாது.
இந்த வாரம் யார் வெளியேறுவார் என்ற எதிர்பார்ப்பானது ரசிகர்களிடம் அதிகமாகவே உள்ளது. அது மட்டுமல்லாது எஞ்சியிருக்கின்ற அனைத்து போட்டியாளர்களுக்குமே அதிகளவான ரசிகர்கள் இருப்பதனால் இந்நிகழ்ச்சியில் நாளுக்கு நாள் சுவாரஸ்யம் அதிகரித்து சென்ற வண்ணமே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக முக்கியமான போட்டியாளர்களாக அசீம், விக்ரமன், ஷிவின் ஆகியோர் ஜொலிக்கின்றனர். அதில் நான் எமோஷனலாக ரொம்ப வீக், யாரும் சிரித்தாலும் நம்பிடுவேன், யாரும் அழுதாலும் நம்பிடுவேன் என மனமுடைந்து ஏடிக்கே விக்ரமனிடம் கூறி வருத்தப்படுகின்றார். நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேன். நான் முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறதானதான் பொண்டாட்டி மற்றும் பையனை விட்டுட்டு இருக்கேன். என் பையனுக்கு தற்போது 8 வயசு ஆயிடுச்சு என கண்ணீர் வடித்து கூறும் வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. நிகழ்ச்சியில் முக்கிய போட்டியாளராக கலந்து கொண்டிருப்பவர் தான் மைனா நந்தினி. இவர் ஆரம்ப காலங்களில் சின்னத்திரை சீரியலில் நடித்து வந்தார். இதனைத் தொடர்ந்து நம்ம வீட்டு பிள்ளை, விருமன் மற்றும் விக்ரமன் உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்திருக்கின்றார். இருப்பினும் பிக்பாஸில் இவர் விளையாடி வரும் விதம் பார்வையாளர்களை கரகலப்பாக வைத்துள்ளது எனலாம். அந்த வகையில் இந்த வாரம் பட்ஜெட் ஆசிக்காக பிக்பாஸ் போட்டியாளர்களை தனித்தனியாக கன்வென்ஷன் ரூமுக்கு அழைத்து அவர்களிடம் சில பொது அறிவு கேள்விகளை, குழந்தைகளே டக்கென சொல்லும் கேள்விகளை கேட்டார். ஆனால் அதற்கு மைனா நந்தினி சொன்ன பதில்கள் ரசிகர்களை சிரிப்பலையில் ஆழ்த்தியது. இதெல்லாம் எல்கேஜி குழந்தைகளே சொல்லும் என ட்ரோல் செய்து கலாய்த்தனர். பிக்பாஸ் நிகழ்ச்சி தற்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கையில் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் போட்டியாளர்களில் சிலர் சொர்க்கவாசிகளாகவும் சிலர் நரகவாசிகளாகவும் உள்ளார்கள் என்று புதிய டாஸ்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய டாஸ்க் போலவே இதுவும் சண்டை, கோபம், அழுகை என ரொம்பவும் சுவாரஸ்யமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்றைய நாளுக்குரிய முதல் பிரமோ வெளியாகி இருக்கின்றது. அதில் தனலட்சுமி நரகவாசியாக மாற்றப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து நாமினேஷன் ஃப்ரீ சோனில் நுழைபவர்கள் பெயரை பிக்பாஸ் அறிவிக்கின்றார். அந்த வகையில் மணிகண்டன், அமுதபாலன், ஜனனி, ஏடிக்கே ஆகியோர் அதில் இடம்பெறுகின்றனர். மேலும் தனலட்சுமி ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து 3 நாள் விளையாடினதற்கு காரணமே இல்லாமல் வெளியே வந்துவிட்டேன் என கூறி புலம்புகிறார். அத்தோடு இங்கு அவனவன் ஃப்ரெண்ட்ஸை அவனவன் தான் உள்ளே அனுப்ப பார்ப்பான் என கூறுகிறார். இவ்வாறாக இன்றைய நாளுக்குரிய பிரமோ வெளிவந்திருக்கிறது.